அவர் தான் பொய்யான தகவல் சொல்கிறவங்க மேலே எல்லாம் கேஸ் போடுறேன்னு சொல்லி சொன்னார்ல, கேஸ் போட சொல்லுங்கள், பார்த்துக்கலாம் கோர்ட்டில், நோ ப்ராப்ளம். என்னென்ன டாக்குமெண்ட் கோர்ட்டில் கொடுக்கணுமோ, ஏஜென்சிகிட்ட கொடுக்கணுமோ கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அனல் மின் நிலையம் எப்போ நிறுத்தப்பட்டது, மெயின்டெனன்ஸுங்கிற பேரில் என்ன பண்ணாங்க, அது எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அவர் தான் சொன்னார்ல கேஸ் போடுறேன்னு போட சொல்லுங்கள். அதாவது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் பேசுகின்ற பேச்சை பாருங்கள், கையை வெட்டிடுவேன், காலை வெட்டிடுவேன், சுளுக்கு எடுத்துடுவேன், வேறு ஏதோ பேரெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் என்னது என்னதான் ரவுடியா ரவுடின்னு ஏதோ சொன்னாங்க. இது ஆளுகின்ற அமைச்சர்கள் பேசுகின்ற பேச்சு. அதாவது அடுப்புக்கறி வந்துனே அடுப்புக்கறி மேலே இருக்கிற சட்டியை பார்த்து நீ கருப்புன்னு சொல்லுமான். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், அடுப்புக்கறி சட்டியை பார்த்து நீ கருப்புன்னு சொல்லுமான். செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படிப்பட்ட அமைச்சர்களை வைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை பார்த்து குண்டர்கள் என்று சொல்வதுதான் 2022 சிறந்த நகைச்சுவை திரைப்படமாக பொதுமக்கள் பார்த்து ரசிப்பார். அடுப்புக்கறி அடுப்பை பார்த்து, அதாவது மேலே இருக்கிற அண்டாவை பார்த்து கருப்புன்னு சொல்றது மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை பார்த்து குண்டர்கள் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா, அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாதம் மாதம் விடுவாங்கண்ணா, அடுத்த மாதம் விடுவோம். நான் கவர்னர் ஐயாட்ட ஒரு புக்கு கொடுக்கறது இருக்குது, அதை கொடுத்து முடிச்சிருவோம். அதாவது 51 அதிகாரிகளை மாற்றிட்டோம், அதனால் வந்து யாருக்கு எது தெரியாது அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, கல்யாண மாப்பிள்ளை ரூமில் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்துற கதை தான் அது. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணம் நின்றுன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் முதலமைச்சர் அவர்கள் போடுகின்ற தப்பு கணக்கு. அதனால் கல்யாண மாப்பிள்ளை ரூமில் போய் சீப் எடுக்கிறதுக்கு பதிலாக அதெல்லாம் விட்டுட்டு உண்மையாலுமே அவர்களுடைய அமைச்சரவையை கூட்டி யார் ஊழல் பண்ணாமல் மக்களுக்கு வேலை செய்யுங்கன்னு முதலமைச்சர் அறிவுரை சொன்னார்ன்னா, அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமோ தவிர அதிகாரிகளை மாற்றுவதால் கிடைக்காது. ஆனால் இவங்க இவங்க பண்ணுற ஊழல் வந்து ரோட்டில் போக போகிற நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண ஒரு சகோதர சகோதரி, சாதாரணமாக ஒரு மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் சாதாரணமாக மினிஸ்டருடைய கிளர்க்குக்கிட்டையும் பிஏக்கிட்டையும் பேசுனா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். இவங்க என்ன அவ்வளோ விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்கின்றார்களா, அதை போய் கண்டுபிடிச்சி அதை ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்டு அதை வந்து டெக்னிக்கலாக எடுத்துகிட்டு வர்றக்கு. அப்படிப்பட்ட அறிவாளிகள் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் என்று அந்த அமைச்சர்களை நினைத்து கொண்டிருக்கின்றார்களா? இவர்கள் செய்வது செய்கின்ற ஊழல் அவ்வளவு அப்பட்டமாக இருக்கிறது, எல்லா மக்களும் பார்க்கும்படி இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும்படி இருக்கிறது. இதற்கு வந்து ஸ்பெஷலாக நீங்கள் அட்டாச் போய் டாக்குமெண்ட் வாங்கி அதை பத்திரிகையாளர்கள் மூலமாக பொதுமக்கள் மூலமாக ரிலீஸ் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைமை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. நாம் ரெண்டாவது ஒரு காணொளி வெளியிட்டிருக்கோம், நீங்கள் ஆவினுக்கு தான் அதை கொடுத்தீங்க, நீங்கள் ஆவினுக்கு தான் மீட்டிங்கில் டெசிஷன் எடுத்தீங்க, ஆனால் டெசிஷனை மாற்றிட்டீங்க. நம்ம சொன்னதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குற எந்த அமைச்சரும் என் ப்ரெஸ் மீட் கொடுக்கலீங்கன்னா, மா சுப்பிரமணியம் அவர்கள் 2 ஓடோடி பத்திரிகை நண்பர்கள் அழைத்து இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னவர் இன்றைக்கு சுகாதார செயலாளரை மாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன இந்த நேரத்தில்? இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது முறையாக டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதற்கான பதில் இன்னும் கொடுக்கலையே. காலத்தை கட்டிட்டீங்க மத்திய அரசினுடைய பணத்தில், அதை 3 பொம்மையாக காட்சிகத்தை போல் வைத்திருக்கின்றீர்கள். எங்கள் பாலை எதுக்குங்க, வந்தவங்களுக்கெல்லாம் பாலை சுட்டி காட்டி கட்டிட்டேன்னு காட்டுறக்கா, இல்லை ரோட்டில் போகிறவங்க அந்த பாலத்தை பயன்படுத்துவதற்காகவா? அதற்கு நம்முடைய மாவட்ட தலைவர் பாலாஜி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாலத்தை கட்டியிருக்கிறதே மக்கள் பயன்பாடுக்கு 3-4 திறக்கலை, நான் போய் திறக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அமைச்சர் ஓடி வந்து திறக்கிறார், அதில் குண்டாசு ரவுடின்னு மிரட்டுறார். இதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு புண்ணியாத்மா வந்தார், நம்முடைய முதலமைச்சர் அவருடைய மகன். என்ன சொன்னார், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் பாய் தலைவாணி கொண்டு வந்து கோயம்புத்தூர்லேயே படுத்து தூங்கிடுவேன். அந்த புண்ணியாத்மா எங்கே போனார், கோயம்புத்தூருக்குள்ளே யாருமே பார்க்கல. இந்த கரூரை சார்ந்த அமைச்சர் ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு இருந்தார் எலெக்ஷன் அப்போ, அவரையும் காணாம். அப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு இங்கே அமைச்சர் யாருங்க, யாருக்கிட்ட போய் மக்கள் புகார் சொல்லுவாங்க, மக்கள் யாருக்கிட்ட போய் குறைகளை சொல்லுவாங்க? அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு சிட்டிங் கவுன்சிலரே சொல்கிறாரு, என் பதவியை ரிசைன் பண்ணிட்டு நான் பழையபடி ரியல் எஸ்டேட்டும் தண்ணீராரையும் ஓட்ட போயிடுறேன்ப்பான், என்னை விட்டுருங்க, என் கொலுச்சு கொடுத்தது தப்பாக போச்சு. இதையும் பத்திரிகை நண்பர்கள் கேட்கணும். அந்தளவுக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய நிர்வாகம் மிக மோசமாக இருக்கிறது.
அதை கேள்வி கேட்டால் ரவுடிங்கிறாங்க குண்டாங்கிறாங்க. அப்போ கேள்வி யாரும் கேட்கக்கூடாதா? அமைச்சரை பேசாமல் ஒரு வீடு கட்டி இங்கேயே வந்து தங்கிட்டாருன்னா காலையில் நம்ம மாவட்ட தலைவர் அமைச்சர் வீட்டுக்கு போய் கேட்டு வருவார்.